வெல்கம் டு சின்னாஸ் டைம். இன்றைக்கி நாட்டு சர்க்கரையும் ரெடிமேட் பச்சரிசி மாவும் வச்சு சாஃப்டான இனிப்பு கொழுக்கட்டை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு 1 கப்பு, நாட்டு சர்க்கரை 1 கப்பு, தேங்காய் துருவல் 1 கப்பு, ஏலக்காய் பொடி, நல்லெண்ணெய், நெய், சிறிதளவு உப்பு. ஒரு பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. 1 கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்குங்க. எடுத்த கப்பில் 1/2 கப்பு அளவு தண்ணியை ஊற்றி கட்டி தட்டாமல் நல்லா கலருக்கிங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து வைங்க. 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. கரைச்சி வச்சுருந்த மாவை எடுத்து ஊற்றி அப்படி கிளறிட்டே வாங்க. இப்போ மாவு கெட்டியாகும். மாவு நல்லா வெந்தால் இப்படி கையில் ஒட்டாது. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரணம் பண்ண போகிறோம். அது வரைக்கும் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பூரணம் பண்ணிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுருங்க. ஒரு கப் நாட்டு சர்க்கரை போட்டு சிறிதளவு தண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்குங்க. ஒரு கப் தேங்காய் துருவலை போட்டு அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கெட்டியானதும் வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ பூரணம் ரெடி. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே பூரணத்தில் மாவை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிறிது நெய் எடுத்து உள்ளங்கையில் தடவி விட்டு கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டி ஒரு சின்ன உருண்டை ஆக்கிங்க. கையில் வச்சு தட்டையாக்கி ஒரு சின்ன குழி போல் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் பூரணத்தை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக, அதாவது சொப்பு மாதிரி கவர் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு வகையில் கொழக்கட்டை பிடிக்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன இலை எடுத்துக்கங்க. இதில் நெய் தடவி ஒரு உருண்டை மாவை எடுத்து இலையில் வச்சு தட்டையாக தட்டிக்கங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் பூரணத்தை வச்சு இந்த மாதிரி மடித்து ஓரத்தை நல்லா பூரண வெளியில் வராத மாதிரி கவர் பண்ணிடணும்.
அடுத்து ரெடிமேடாக அச்சில் கொழுக்கட்டை பண்ணுறத பார்க்கலாம். முன்ன மாதிரியே தட்டையாக தட்டிக்கங்க. அச்சில் கொஞ்சமாக நெய் தடவிங்க. தட்டின மாவை அப்படியே எடுத்து இந்த மாதிரி அச்சுக்குள்ள வைங்க. அதுக்கப்புறம் பூரணத்தை வச்சு அச்சை மூடி ஓரத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு அழகான ஷேப்பு கிடச்சிருக்கு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிடுச்சு. பிடிச்சு வச்ச கொழக்கட்டையை இட்லி தட்டில் வச்சு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. சாஃப்டாகவும் வந்திருக்கு. இனிப்பு பலகாரத்திலேயே கொழுக்கட்டை ரொம்ப ஆரோக்கியமானது. கொழுக்கட்டை சாப்பிட்டா எதிர்ப்பு சக்தி கூடும், எலும்புகளையும் வலுப்படுத்தும், பசியின்மையையும் போக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.